நிஃப்டி அண்டு பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே ஒரு சூப்பரான பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்குங்க. ஈஸியாக வந்து ட்ரேடு வந்து பண்ணலாம். மார்க்கெட் கீழே போகுமா மேலே போகுமா அப்படிங்கிற டவுட்லாம் வந்து வேணாம். இந்த பாயிண்ட்ஸை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுது அப்படின்னா பயப்படாமல் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு என்ட்ரி வந்து கொடுக்கலாம். ஸோ என்னோடய வியூவில் இருந்து எப்படி ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆயிருக்கு, பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கலாம் பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் எக்ஸ்பைரி டே வந்து நாளைக்கு நினச்சி ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கலாம். பிகினர்ஸ்க்குலாம் வந்து தெரியாது, ஆக்சுவலாக நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி டே வந்து கிடையாதுங்க. வியாழக்கிழமை தான் நிஃப்டி அண்டு பேங்க் நிஃப்டி ரெண்டுக்குமே வந்து எக்ஸ்பைரி டே. என்ன பொருள் இப்படி இருக்குது, போன வாரம் வரைக்குமே புதன்கிழமை தான் எக்ஸ்பைரி டே வந்து இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, எஸ் ஃபஸ்ட்டு மூணு வாரங்கள் புதன்கிழமை தான் எக்ஸ்பைரி டேட் வந்து இருக்கும். மந்த் எண்டு வந்துருச்சு அப்படின்னா வியாழக்கிழமையாக பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே வந்து மாறிடும். என்ன காரணம் அப்படின்னா மந்த்லி எக்ஸ்பைரி, ஒரு மந்த்து வந்து முடியும் போது அது மந்த்லி எக்ஸ்பைரியில் தான் முடியும், வீக்லியில் வந்து முடியாது இல்லையா. ஸோ அதனால தான் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் முன்னாடியே வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு மந்த்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா என்ன டேட்டில் எக்ஸ்பைரி டேட்டு வருது, முக்கியமான நிகழ்வுகள் ஏதாச்சும் இருக்கா, இந்த மாதிரி பார்த்து வச்சாதான் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ட்ரேடு வந்து பண்ண முடியும், ஸ்டாப் லாஸ்லாம் போட முடியும், இல்லை ட்ரேடு பண்ணாமல் கூட இருக்க முடியும். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் சும்மா கீழே போகுது மேலே போகுதுன்னு மட்டும் நினைக்காதீங்க, மார்க்கெட் அதை விடவும் நிறைய விஷயங்கள் வந்து உள்ளே வந்து இருக்குது. சரி ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டியில் வந்து என்ன பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா உங்கள் கண்ணுக்கு வந்து தெரியலாம். இந்த இடத்துல வந்து ஒன் ஃபோர் டைம் ஃப்ரேம் வச்சுட்டு பார்க்குறீங்க அப்படின்னா முன்னாடி வந்து நம்ம எப்படி வரைஞ்சிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து வரைஞ்சிருந்தேங்க. இந்த பேட்டர்னை மார்க்கெட் கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு, நம்ம எதிர்பார்த்தோம். இந்த இடத்துல வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த கேப்பை வந்து மார்க்கெட் வந்து ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது, இந்த பாயிண்டை பிரேக் அவுட் பண்ணும்போது இந்த மாதிரி சொல்லியிருந்தேன். பிரேக் அவுட் பண்ணிச்சு, கீழே வந்துச்சு, இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிச்சு, திரும்ப மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு, திரும்பியும் கீழே தான் வந்து வந்திருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து மேலே போய்கிட்டு இருக்கா இல்லை கீழே வந்துக்கிட்டு இருக்குதா, இது ஃபேக் பிரேக் அவுட்டா இல்லை நல்ல பிரேக் அவுட்டா, எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை அப்படியே எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் ஹை எங்கெங்கே இருக்குது, இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இல்லையா, அதோட ப்ரீவியஸ் ஹை எங்கே இருக்குது, இதுதான் ப்ரீவியஸ் ஹை 48.180. அப்போது ப்ரீவியஸ் லோ அப்படின்னா இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்புக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் ப்ரீவியஸ் லோ. இந்த பாயிண்ட்டை டச் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து மேலே வந்து வந்திருக்குது. அப்போது இந்த பாயிண்ட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருந்தாலும், இப்படி கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணியிருந்தாலும் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, இது வந்து ஃபேக் பிரேக் அவுட் தான் சொல்லி கன்ஃபார்ம் ஆகலை. எப்போ கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா 48.180 மேலே பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் தான் மார்க்கெட் திரும்பியும் மேலே போகும் அப்படி சொல்லி சொல்ல முடியும். அது வரைக்கும் மார்க்கெட்டு வந்து ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்துகிட்டு கூட இங்கிருந்து கூட திரும்பியும் இப்படியே கீழே வந்து போயிடலாம். நான் எப்போவுமே சொல்லுவேன் மார்க்கெட் இப்படி தான் போகும்னு நினச்சி நம்ம ட்ரேடு வந்து பண்ண போகிறது கிடையாதுங்க, இன்வெஸ்டிங் வந்து பண்ணலாம் அப்படி, ஆனால் ட்ரேடு வந்து பண்ண போகிறது கிடையாது. இன்ட்ராடே ட்ரேடிங்கில் மார்க்கெட் மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம், நம்ம 10-30 ஸ்ட்ராட்டஜி நிறைய ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் யூஸ் பண்ணி ட்ரேடு வந்து பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணாலும் அதோடய ப்ரீவியஸ் ஹையை பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுனில் தான் இருக்குது. இப்போ நாளைக்கு இங்கே எப்படி ட்ரேடு வந்து பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து ட்ரேடு வந்து பண்ணிடலாம். இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்குது, இதை பார்க்கும்போது என் கண்ணுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வந்து தெரியுது. பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு பெர்ஃபெக்டான ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது, இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் பண்ணும்போது இன்ட்ராடே ட்ரேடிங்கில் வந்து ட்ரேடு வந்து பண்ண போகிறோம். அதே மாதிரி லாங் டைமில் ட்ரேடு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா 48.220 இந்த பாயிண்டை வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து மேலே வந்து போகலாம். அதுவே 46.880 இந்த பாயிண்டை வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை வந்து கீழே வந்து வரலாம். ரொம்ப சிம்பிளுங்க, மார்க்கெட்டை வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் அனலைஸ் வந்து பண்ணணும். இன்ட்ராடே ட்ரேடிங்கில் மொபைலில் வந்து ட்ரேடு வந்து நீங்கள் பண்ணலாம். அப்படி ட்ரேடு வந்து பண்ணும்போது இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்க, மார்க்கெட் சும்மா கீழே வந்துக்கிட்டு இருக்கு, வேகமாக கீழே போகுது, வேகமாக மேலே போகுது, இப்படிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த இடத்துல என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது, ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகுது, இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் போயிருங்க. அப்போ நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணணும். எல்லா டைம் ஃப்ரேமும் வச்சுட்டு மார்க்கெட் எப்படி போய்கிட்டு இருக்குது, புது மந்த்து வந்து ஓப்பன் ஆகிருக்கு, அதுக்கு எப்படி ட்ரேடை பண்ணணும், இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரேடு வந்து பண்ண வேண்டியது இருக்கும். சரி ஓகே, ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நிஃப்டி வந்து பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அதை கீழே பிரேக் அவுட் பண்ணிட்டு இப்போ மேலே வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. நிஃப்டியில் அதே மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கான்னு சொல்லி பாருங்கள். நிஃப்டியில் வரைய முடியுமா, ப்ரீவியஸ் லோனால் எதுங்க, ஒரு மூணு லோ இருக்குது இந்த இடத்துல, பார்த்தோன்னே சொல்லிடலாங்க. நீங்கள் வந்து இதுக்கு தனியாக வந்து ஒரு கிளாஸ் படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. இந்த மூணு இது தான் ஒரு லோ. அதாவது ஸ்விங் ட்ரேடிங்னா என்னங்க, இப்படி கீழே வருது, ஒரு ஸ்விங்கு எடுத்துருக்கு, திரும்ப மேலே போகுது, திரும்ப கீழே வருது. ஸோ
இந்த மாதிரி கீழே வரும்போது இங்கே வாங்குவாங்க, மேலே வரும்போது விற்பாங்க. கீழே வரும்போது இங்கே வாங்குவாங்க, மேலே வரும்போது விற்பாங்க. இதுக்கு பேர் தான் வந்து ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிறது. ஸோ இதுலேயே சில ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது அது ஸ்ட்ராட்டஜியாக வந்து மாறும், அவ்வளோதான். ஸோ எல்லா ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியும் ட்ரிக்கையும் எல்லா இதுலேயுமே அப்ளை பண்ணலாம். இதுக்கு தனியாக படிக்கணும், அதுக்கு தனியாக படிக்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லாத்தையுமே வந்து ஒரே இடத்துல வந்து அப்ளை பண்ணி நம்ம ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். ஏன் ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் நீங்கள் சும்மா ட்ரேட் பண்ண கூட ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். ஆனால் அந்த இடத்துல ஸ்ட்ராங்கான மணி மேனேஜ்மெண்ட்டாக நீங்கள் ரூல்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல ஒரு மூணு ப்ரீவியஸ் லோ இருக்குது, இப்படி வரைஞ்சிக்கலாம். ஒரு பெர்ஃபெக்டான மூணு டச்சு வந்து எடுத்து மார்க்கெட் வந்து மேலே வந்து வந்து இருக்குது. அதே மாதிரி மேலே வந்து ஏதாச்சும் பேட்டர்ன் வந்து இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்படி வரையலாமே ப்ரோ, இந்த மாதிரி ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வரையலாமேனு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அது தப்பு. ஏன் தப்பு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு வேளை இப்படி மேலே போயிட்டு கூட இப்படி கீழே வரலாம். இப்படி வந்துச்சுன்னா நம்ம நாளைக்கு எப்படி வரைவோம்? இதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து பார்க்கும்போது இப்படி வரைஞ்சிட்டு போய்கிட்டே இருப்போம் நம்ம, கரெக்டுங்களா? அப்போது ஒரு மூணு டச்சாச்சும் எடுக்குதான்னு சொல்லி பார்க்கணும். மார்க்கெட்டில் கொஞ்சம் பொறுமை தேவைப்படும், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துடக்கூடாது. ஸோ அப்படி வெயிட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா நாளைக்கு ஒரு வேளை கீழே வந்து வருது, இந்த மாதிரி போகுது அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து வரையலாம். இப்போதைக்கு பேட்டர்ன் எதுவுமே வந்து மேலே ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகலை. அப்போ மேலே வந்து ப்ரீவியஸ் ஹை மார்க் பண்ணி நம்ம ட்ரேடு வந்து பண்ணலாங்க. 21,585 இந்த பாயிண்ட்டை ஸ்ட்ராங்காக வந்து பிரேக் அவுட் பண்ணுதுன்னா மார்க்கெட் மேலே போகலாம். அதுவே இந்த ட்ரெண்ட் லைனை கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணுதுன்னா மார்க்கெட் கீழே வரலாம். ஸோ இது வந்து நிஃப்டி அண்டு பேங்க் நிஃப்டியில் வந்து நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணும்போது நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். எல்லா ட்ரேடுக்குமே ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேடே வந்து பண்ணாதீங்க. அதனால் ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேடே வந்து பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி வீக்லி டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், வீக்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் கடைசி ஒரு 7 வாரங்களாக மார்க்கெட்டு வந்து மேலே தான் வந்திருக்குது. ஓகே, இங்கேருந்து ஃபுல்லாகவே மேலே தான் வந்து வந்திருக்குது. ஸோ இந்த ஒரு வாரத்தில் வந்து மார்க்கெட்டு வந்து ரெட்டில் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் இந்த மாதிரி சொல்லியிருந்தேங்க, நீங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா வீடியோலையுமே இதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து ரெட்டில் வந்து முடிஞ்சிச்சு. இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு இன்வெர்டட் ஹேமர் மாதிரி இருக்குது, கரெக்டுங்களா? அப்போ இங்கேருந்து இன்னொரு ரெட் கேண்டில் மட்டும் இந்த வாரத்தில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, இங்கேருந்து ஒரு பயங்கரமான செல்லிங் வந்து நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 7 வாரத்துக்கு அப்புறம் ஒரு செல்லிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவே இங்கேருந்து க்ரீனாக ஃபார்ம் ஆகிட்டு இந்த வாரமும் க்ரீனாகவே முடிஞ்சிருச்சு, இப்படி மேலே பார்த்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த இடத்த வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இதை பிரேக் அவுட் பண்ணும்போது தான் மார்க்கெட் அடுத்து கீழேயோ இல்லை மேலேயோ போகும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ட்ரி வந்து கொடுக்கலாம். இப்படி மேலே போயிட்டு ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுத்து கூட மேலே போகும். ஸோ இந்த மாதிரிலாம் சில ட்ரிக்லாம் வந்து இருக்குது, அதை நீங்கள் ட்ரேடு பண்ண பண்ண தான் வந்து வரும். ஸோ இந்த வாரம் நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, மார்க்கெட் டவுன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் ஒரு 3 நாட்கள் இருக்கு இல்லையா, 3 நாளில் இந்த இடத்துலேருந்து டவுன் போச்சுன்னா இது ஒரு ஈவினிங் ஸ்டாராக ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் செல்லிங் நடக்கலாம். ஆனால் இந்த மாதிரி எதிர்பார்க்குறேன். ஆனால் மேலே இந்த பாயிண்டை வந்து பிரேக் அவுட் பண்ணி ஸ்ட்ராங்காக மேலே போயிடுச்சுன்னா நான் ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவேன். ஒருவேளை கீழே போச்சுன்னா கீழே வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ எப்படி போனாலும் மார்க்கெட்டில் நம்ம ப்ராஃபிட் பண்ணணும், அதுக்கு தான் நம்ம ட்ரேட் பண்ண வந்திருக்கிறோம். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. மார்க்கெட் மேலேயே போகுது இல்லை கீழேயே போகுது, என்னமோ நடந்துட்டு போகுது, நம்ம ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் இந்த 2 பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்கள். நான் எப்போவுமே சொல்கிறதாங்க, ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேடே வந்து பண்ணாதீங்க. நீங்கள் ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஸ்டாப் லாஸ் போடணும், எப்படி மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும், எவ்வளோ பணத்தை எதில் போடணும், இந்த மாதிரிலாம் கற்றுக்கோங்க. முடிஞ்சால் ட்ரேடிங்காக ஒரு கிளாஸ் வந்து எடுத்துக்கோங்க. எவ்வளவோ காசு கொடுத்து பண்ணுறோம், எவ்வளவோ பண்ணுறோம், ஜஸ்ட்டு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைஃப் டைமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் கற்றுக்கிறத வந்து ஒரு கிளாஸில் வந்து சொல்லிக் கொடுப்பேன், அதே மாதிரி இன்னொருத்தங்க கற்றுக் கொடுக்குறத அவங்க சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. நாலேஜை வந்து எடுத்துக்கிறது வந்து நல்லது தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நிறையா வந்து கற்றுக்கிட்டு ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.